connected. Channel switched. மண்டபோச்சு காளையண்ண கலராக்கிட்டாயே. எப்படி ஆக்கிட்டாங்கய்யா, அர்ஜென்ட்டா போறதுல எப்படி ஆகி போச்சு ஐயா, இப்படி ஆகி போச்சு. வா முடிய விட்டவா, உங்க என்னத்த பண்ண, காலை 60 வயசு காலையான இப்படி ஆக்கி விட்டீங்களையா. ஒரு செகண்ட் இந்த வாரேன். மண்டைய சரி பண்ணணும். மண்டைய சரி பண்றதுக்கு என்ன பண்ண, மண்டைய சரி பண்றதுக்கு என்ன பண்ண, சரியாவது வெளியே போறதுக்கே கூச்சமா இருக்கு. வணக்கம் பரத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அப்படியே முதல் லைக்க தட்டிருங்க.
புது ஸ்டார்ட் இண்டஸ்ட்ரீஸ் போகிறோம், நம்ம கட்டின கட்டணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பில்லையும் போட்டுட்டு நம்ம கம்பெனி நஷ்டத்துலேருந்து நல்லபடியாக எடுத்துறோம். ரோடு தெரியாது போல நம்மளுக்கு. மணி 7:30 ஆச்சுல, எத்தனை வருஷத்து கிடக்குறீங்க? ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, எங்கேயோ அடி வாங்குச்சு, ஏதோ ஒண்ணு வெடிச்சுச்சு. என்னையா, நான் வரும்போது இப்படி வெடிக்குது? வெடிக்கிற பொருளை வச்சு நான் ஒண்ணும் வைக்கலப்பா, நீ வேற பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நானா வைக்கலப்பா, வாங்க உங்களுக்கு சாம்பிள் காட்டுறீங்க. முன்னாடி இத்தனை பேர் கிடக்காங்க சொல்றான். சொல்லு. ஏய் 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 ஏய், பாத்து நவுறுங்க நீங்க. நான் போயிட்டேன். நான் வரமாட்டேன். ஏன் கண்ணாடி தள்ளி விடுறியா? என்ன ஆகுது? இல்லை ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா சும்மா அப்புறம் எதுக்கு பாருங்க பாருங்கன்றீங்க? அதை உடைக்க பார்க்குறீங்க, அது தெரியுது. அதை உடைக்க பார்க்குறீங்க. ஏய் காண போச்சியா? நான் தான். என்னது பெட்ரோல் பங்க்? ஏன் பெட்ரோல் பங்க் என்ன ஆகுது? நம்ம ஸ்ட்ரீம் போட்டதும் போட்டோம், எல்லாம் தடம் தாறுமாற வெடிக்குதேயா? ஸ்டீவ் என்னாச்சு? மண்டை வெடிச்சிருச்சு ப்ரோ, பெட்ரோல் பங்க் அடிக்கி விட்டானுங்க. அட பாவிகளா. அப்பனா பாத்துக்கோங்க இம்பாக்ட் எப்படி இருந்திருக்கு. நான் நேரா வந்து கார் நிப்பாட்டுறேன், அடுத்த செகண்ட் டும்மு டம்முனு கேக்குது. நீங்க வண்டோனே பவர் தாத்தா. நான் வந்தோனே பவரா? எல்லாத்தையும் என் தலையில சாத்திடுவான் ஸ்டீவ். பாட்டிங்களா, நீ பாட்டாலே வெடிக்குது. அதான் ஸ்டீவ் தெரிஞ்சுக்க, பக்கத்துலயே பெட்ரோல் பங்க் வச்சிருக்க. ஸ்டீவ் ஸ்டீவ் ஜெகதேவனே இடிச்சிட்டே இருக்கியா? சூப்பரா இருக்கியா? பார்க்கவே அழகா இருக்குல்ல, என்ன ஒரு அழகு. யாரு? நானா? வாயில தான் போடணும் பெட்ரோல். அப்படியே சேர்ந்து எரிஞ்சு போனோம். நானு வெடிச்சுக்கிட்டே இருக்கியா? இப்பதான் மட்டு கடை வந்துட்டான். உமா பாபி பாபிஷா உமா அண்டா வாத்தியா சொன்ன அடுத்த செகண்ட் மண்டை கலர் கலரா இருக்கு. பார்க்குற நாலு நண்பர்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு எல்லாரும் உங்கள் சொந்தக்காரங்க சித்தப்பா தாத்தா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சரி வாங்க, இது ப்ரைஸ்க்கு வாங்க. நில்லு, இது ஏன் என் தலை இப்படி இருக்கு, உன் தலை அப்படி இருக்கு? எனக்கு கரெக்டாக இருக்கு. ஏய் சக்திமா, உன் தலையில் முடியே இல்லையா ஸ்டீவு?
அதாவது நம்ம டிஜிபியோ யாரோ ஒருத்தர் உண்டு தெரியுமா, ஒருத்தர் டாமினிக்னு சொல்லிட்டு, அவரோட அப்படியே தம்பி மாதிரி இருக்க. நீ நான் மொட்டடிக்க போறேன். மொட்டடிக்க போறியா? ஆமா. இது யாரு இவர? உங்களை பார்த்தா ஹல்க்கு முடி வச்ச மாதிரியே இருக்குங்க எனக்கு கண்ணுக்கு. ஆமாங்க, கிரீன் கலர்ல இருக்கு உங்க மண்டையும் என் மண்டையும் எனக்கு. என்ன பெருசாவ கேட்டற போறேன் சொல்லுங்க. என்ன நீ, அதாவது என்ன சொல்ல, என் பையன் மாதிரியா நீ? என் பையன் இவ்வளவு வளர்ந்துருக்கானே, அப்பாக்கு செய்வானே அப்படின்னு சொல்லி கேப்பேன். நானா நீயா குடுத்துடணும்? ஆமா, பில்லு போட்டு வந்திருக்கீங்களா? வரியா போட்டு விடுவா உனக்கு? நானும் பில்லு போடணும். இருங்க போட்டு விட்டு, நீ முதல்ல போடு. எனக்கு தானே அந்த 30 லட்சம் தானே? என்ன 30 லட்சம் பில்லு வரண்ட வந்து என்னையா? என் மண்டை ஏன் சரி தாத்தா? சொல்லு, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சொல்லு. என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. அத பாருங்க, இங்க வந்து யோசிக்கிற கதையே இல்ல. இல்லப்பா, இல்ல இல்ல, நீயே யோசிச்சு பாரு. உன்னோட அந்த பழைய பில்டிங் எப்படி இருந்துச்சு, இந்த புது பில்டிங் நான் எப்படி பண்ணி கொடுத்துருக்கேன்னு. உனக்கு எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன் உனக்கு. அதாவது உன்னோட பிசினஸ், உன்னோட பிசினஸ் பேச்சே இல்ல. சொல்லிருக்கேன், இவ்வளவு சொல்றது கேளு. உன் பிசினஸ் மேல போக போக உன்னோட ஷோ, உன்னோட என்ன சொல்ல, இண்டஸ்ட்ரியும் வந்து அதுக்கு அப் டு டேட்டாக இருக்கணும் டெக்னாலஜிக்கு. அதுக்கேற்றாப்புல தான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பற்றியா மணி அடிச்சிருச்சு பற்றியா? இல்லை இல்லை, அதனால அதுக்கேற்றாப்புல நீயே சொல்லு. இதுக்கு எவ்வளோ ஒர்த் இருக்கும் நீயே சொல்லு பார்ப்போம். 5 கோடி. என்னப்பா இப்படி பேசிட்ட? ஏ உனக்கெல்லாம் 5 கோடி ஒரு காசாயா ஸ்டீவு? வீடு தயாரிக்கிறீங்கன்னா நல்லா இல்ல இல்ல அவனுக்கு இதுவா இருந்துச்சுன்னா அவனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு கார் தயாரிக்கிறது கூட மேட்டர் தெரியுமா? கார் தயாரித்து வந்ததுக்கப்புறம் அது டீலருக்கு பிடிக்கணும். டீலருக்கு பிடிச்சதுன்னா ரோட் ரோட் சர்டிஃபிகேட்டில் பாஸ் பண்ணணும். அதெல்லாம் பாஸ் ஆனால் இருக்கிறவனுக்கு பிடிக்கணும் வண்டி. அதாவது நீ உன்னோட பாயிண்ட், நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லவா, என் வீடை வந்து இப்போ நான் ஒரு வீடு கொடுக்குறேன், அந்த வீடு பிடிக்கலன்னா அவனோட நிற்காது. அவன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், அவன் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், அவன் சுமோட்ட சொல்லுவான். இப்படி சொன்னினா ஒரே நாளில் 100 பேர்கிட்ட என் வீடு நல்லா இல்லைன்ட்டு போய் நிற்கும். ஸோ ஐ ஷுட் கிவ் குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அந்த மாதிரி தான் நான் வந்து உனக்கு ஒருத்தங்கிட்ட சொன்னேன். வீடு இன்டீரியர் நல்லா இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணுறான், காசெல்லாம் மேலே போட்டு தரேன் அப்படின்னு. அவன் இன்னும் பண்ணுறான். அதான் இல்லை இல்லை, நாங்கள் வந்து அதாவது நல்லா இருக்கிறதுக்காக கூட காசு கொடுத்தா நல்லா இருக்கும், கம்மி கேட்ட காசை கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு கிடையாது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இல்லை சும்மா. உன் மண்டையும் ப்ளூ ப்ரௌனாக இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் வேற மாதிரி இருக்கியா? மண்டையை கழுவணும் போலயா? நான் சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, கேக்குது. அதான் ஏதோ ஆயிருக்கு, அந்த பிளாஸ்டை பார்த்தோம் பாத்தியா, மண்டை கருகிருச்சோ. கண்டு கருகிருச்சு நினைக்கிறேன். வாயா குழந்தை, சொல்லுங்க ப்ரோ. கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அதான் அந்த துண்டை போட்டு கையை வச்சு பேசுவோமா? ஃபோனு ஓகே. அடே ஐயோ, இது தெரிஞ்சுதான் பாவி.
நல்லாவே இருக்க மாட்டா நீ ஏறி அங்கில் போட்றீங்க வா இந்த வடக்கு தானே போறேன் வச்சிக்கப்பா இங்க நீங்க போட்றது விஜித் கோச்சா நல்லா இருக்கு எல்லாம் பாத்தியா இப்பலாம் சொல்ல கூடாது ஒண்ணுமே என்னையானா சொல்லுங்க எனக்கு ஒரு ரூம் கிடைக்கும் வாங்க எவ்வளவு வரும் எந்த வீடு அது கன்ஃபார்ம் ஏதோ இவங்க கிட்ட எல்லாம் கேட்டப்ப 30 கோடி ஆகும்னாங்க அப்படியே நீ ஏதாவது 7.5 தான கேப்பேன்டா அப்ப 7.5 கோடி தானா இல்ல இல்ல 7.5 தான 7.5 இருக்கிற விஷயத்தை தான நீ கேப்ப ஆமா ம் அப்புறம் இந்த மூணு வீடு சேர்த்து வீட்டுக்கு 1 கோடி வாங்கிடலாம் அப்படியே உன்னோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு ஏய் சும்மா சும்மா ஆச்சோ இவன் மட்டும் ஒரு வீடு வாங்கிட்டான்னு வெச்சுக்கோ ஏன் நான் சொல்ற வேல்யூ நான் சொல்ற வேல்யூல அதாவது சின்ன வீடு கிடையாது பெரிய வீடா வாங்கிட்டானா அவன வாங்க வச்சிட்டீன்னு வெச்சுக்கோ ஏன் உனக்கு நான் 25% கொடுக்கறேன் என்னை வா நீ வந்து அவன் நான் சொல்ற ரேட் அவன வாங்கிட்டானா அந்த வீட சரி நான் நீங்க சொல்றதுல இருந்து அசித் மேத்த வாங்கணுமா ஆமா ஆனா ஏன்டா வாங்கி அவன்ட்ட கொடுத்த உன கொன்னே போடு சரி இப்ப இப்ப 1 கோடி ரூபாய் கீடு வாங்குனீங்கன்னா எனக்கு 25% கொடுத்துடுவீங்க ஆமா உனக்கு தந்துறேன் நானு சரி 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 ஆனா நான் சொல்ற ரேட் அவன் கொடுக்கணும் நீங்க வந்து அநியாய மாட்டு அப்படி நான் அப்படி தான் சொல்ல மாட்டேன் நான் நியாயமா தான் நான் நியாயத்துக்காக போராடுவேன் அப்படியா ஆமா ம் இது என்னது ஒய் யார் கொடுத்தா இவனா அடிக்க போறான் போல ஆ டீல் 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 நீ யோசி பாரு நீ இப்ப யோசி பாரு நான் 10 கோடி சொன்னேனா உனக்கு 2.5 கோடி கிடைக்கும் லெட்ஸ் மேக் இட் கிளையன்ட் முன்னாடியே நான் சொல்றேன் நான் ஓகே கிளையன்ட் முன்னாடியே சொல்லிறேன் நான் நீங்க அநியாயத்துக்கு காசு போட கூடாது நான் போட மாட்டேன் நான் போட மாட்டேன் நான் எல்லாருக்கும் எப்படி வேல்யூ பண்றேனோ அதே மாதிரி தான் வேல்யூ பண்றேன் சங்கர் ப்ரோ யார் அது சங்கர் ப்ரோ இல்ல புள்ளி ராதா இல்ல ப்ரோ இந்த சட்டைய பார்த்தாலே சங்கர் நியமதே வருது என்னடா இது கண்டராவியான Dress டேய் நிமிஷமா கஸ்டம் Dress வந்து என்ன கஸ்டம் ஏய் நில்லியனா ஒரு செகண்ட் மட்டை கழுவிட்டு வரவா கலர் கலரா இருக்கு அத்தனை பேர் சும்மா இருக்கயாக்கா ஏதோ அத்தனை பேர் சர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க காலை bro ஆ சொல்லு சொல்லு ஸ்டீவ் அந்த பில் முடிஞ்சா bro ஆ வந்துச்சு थैंक यू थैंक यू ஸ்டீவ் थैंक यू थैंक यू bro थैंक यू இந்த மாதிரி நிறைய பில்டிங் நீ கட்டணும் நான் பில் போடணும் உன்ட ஒரு 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஊர்லயே பயங்கரமான கார் இறக்கலாம் bro ம் நீங்க கார் கொடுக்கறது நான் இல்ல எங்களுக்கு இல்ல ஸ்டீவ் எங்களுக்கு பர்சனல் கம்பெனி வெஹிக்கிள்ஸ் கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஹலோ ரெடியா கேக்குற கான்ட்ராக்ட் பண்ணி பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டாங்க bro கன்ஃபார்ம் பண்ணிறேன் அப்படியா அந்த கான்ட்ராக்ட்ட நான் போட்றேன் கவலைப் படாதீங்க சரி 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 இல்ல நான் இப்ப அங்க வாங்கிட்டு வந்தா எவ்வளவு நாள் ஆகும் ஸ்டீவ் மிஸ்டர் கணக்கு புள்ளையர்ல 1 மாசம் நான் இருந்தா 2 மாசம் நீங்க ரெண்டு பேருமே இல்லனா சனா இருந்தா காரே வந்திருக்காரு இல்ல நீங்க ரெண்டு பேருமே இல்லனா நாங்க ரெண்டு பேருமே இல்லனாலும் கார் வராது ஒரு 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 வாரம் ரெண்டு வாரம் இந்த இதெல்லாம் வாயில வரவே வராத வார்த்தையெல்லாம் அதெல்லாம் bro 2 days bro கேக்குதா யாரா இருக்கீங்களா ரெடியோ இல்ல 1 week 2 week லாம் உங்களுக்கு எல்லாம் பேட் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கோ கிட்டத்தட்ட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வர்க் பண்ணுமா இல்ல இதுக்கு வர்க் பண்ணுமா இல்ல ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இல்ல வா நாங்க வந்து அப் ஃப்ரண்டே மணி பே பண்ணிரோம் நான் எல்லாமே கொடுத்துறேன் இல்ல உனக்கு ஓகே நோஷஸ் நீ பர்மிஷன் லெட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கல ஓகே 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 அதுதான் என்ன யோசிப்போம் கண்டிப்பா 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 வாங்குறீங்களே ம் வாங்கிட்டா போ ஓகே 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 கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன் கவர்மெண்ட் கிட்ட பேசி வாங்குங்க சரி சரி ஆர்டர் வந்தா நான் பண்றேன் ஓகே ஓகே அப்ப நான் அதுக்கு process பண்றேன் நானு ம் நீ பண்ணுங்க கன்ஃபார்ம் கொடுத்தானே வாய்ப்பு சரி சரி இப்ப நோ ப்ராப்ளம் கண்டிப்பா இது வெஹிக்கிள் வேணும் பர்சனல் வெஹிக்கிள் ஏ ஹரி ம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சானே எங்கயா கலர் மண்டைய வச்சு இந்த மூக்கு வச்சு தான் கண்டுபிடிச்சவன சார் ஓகே ஸ்டீவ் நான் அப்படியே கிளம்பறேன் ம் ஓகே bro ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் இன்னும் நல்ல பயங்கரமா டெவலப் பண்ணு நீ வந்து இந்த சிட்டில ஆல்ரெடி நீ தான் வந்து நம்பர் 1 பணக்காரனா இருக்க அந்த போஸ்ட் அப்படியே தக்க வச்சுக்கோ அப்ப நீங்க
நாங்கெல்லாம் எப்ப நாங்கெல்லாம் உருட்டுறாரு. அதாவது 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல நாங்கெல்லாம் பத்தாவது வர ஆளுயா. ரைட்டுங்க. அதனால இன்னும் அதாவது இங்க பாரு, இங்க பாரு தீவு, மூணு கம்பெனில மூணு பேர் இருக்கோம் சரியா. என்ன பண்றது இல்ல ப்ரோ, பில்லிங் கிளைங் அவ்வளவு ஆள் இல்ல இன்னைக்குனால. அதாவது டைம் இங்க நிறைய இருக்கிற மாதிரி ஆள் வேணுமா உனக்கு வந்து? ஹவர் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பர்சன் வருமா? ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே 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 ஓகே. ஏன்னா நான் வந்து கால்குலேஷன்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. புரியுது புரியுது, உனக்கு வெஹிக்கிளை பாக்கிறதுக்கே டைம் இருக்கு. ஆமா சீரியஸ்லி அதான் உண்மை. சரி நான் பாக்குறேன். நான் நம்ம சைடுலயும் இடத்துல பார்ட் டைமா ஜாப் போட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கு. நான் வந்து பார்ட் டைமா அப்ரண்டிஸா தரேன். அரியா அப்ரண்டிஸ் அப்படியே நான் காசு தர மாட்டேன். கா பரவாயில்ல பரவாயில்லையா? இப்படி ஒரு எம்ப்ளாயியா இந்த வராம இருங்க. இவனை ஸ்டீவ் இவன் இருந்த 7.5 போதும் இன்னைக்கு. சொல்லு ஜேம்ஸ் இருக்கியா? ஜேம்ஸ் ஆ கேக்குறா ப்ரோ, ஃபோன்ல இருந்தா. ஆ சொல்லு சொல்லு சொல்லு. இது ராவணன் ஃபோன் பண்ணிருந்தாரு, இந்த மாதிரி மாறி பேசணும் அப்படின்னாரு. என்னன்னு சொல்லல. ராவணன் முஸ்லம்பட்டி? ஆ என்னடா தெரியல, ஏதோ பேச மாறி கூப்பிட்டாரு இந்த மாதிரி பேசணும் அப்படி. ஓகே ஓகே ஓகே. என்னதான் கேட்டாரா இல்ல நம்ம கம்யூனிட்டி சைடுல கேட்டாரா? கம்யூனிட்டில கேட்டாங்க. நம்ம நான் பார்த்த யாருமே இல்ல. ஓகே ரேடியோல. சரி 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 சரி, ஒருத்தர் ரெண்டு பேரா போயிட்டு வரலாம். ஓகே 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 ஓகே. சரி நான் அந்த வரேன், நான் ராமேஸ்வரத்துக்கு வரேன். ஆ ப்ரோ வந்துருங்க, அவர் லொகேஷன் அனுப்புறேன். நான் ஓகே அனுப்புறேன். போயிட்டு ஆ ஆ வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஷாக் டிசைன் நீங்க? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, நான் ட்ரீம் சொல்யூஷன்ஸ் ப்ரோ. ஆ ஓகே ஓகே. அந்த அங்க இருக்கு ப்ரோ என்ட்ரன்ஸ். ஆ ஓகே. இல்ல அவங்க இருக்காங்க. ஆ இருக்காங்க, உள்ள தான் இருக்காங்க. எனக்கு எதுவோ ஆயிடுச்சு. நான் இப்போ வெளியே போயிட்டு திரும்ப வந்தாலாம் சரியாகும். அங்கே பாருங்க எப்படி கலர் கலராக பஞ்சு முட்டாயாக இருக்குன்னு. என்னாச்சு இன்னைக்கு? இது வரைக்கும் இப்படி வந்ததே கிடையாது நம்மளுக்கு. வாங்க ஒருத்தர் போய் மண்டையை கழுவிட்டு வருவோம். மண்டையை கழுவிட்டு ஜேம்ஸு சொல்லுங்க. ஒரு பத்து ஒரு மண்டை கழுவிட்டு மட்டும் ஒரே ஒரு மாதிரி இருக்கு. சரிங்க ப்ரோ, பாருங்க பாருங்க. ஓகே முடிச்சு அந்த வண்டை வாங்க, வந்துடும் 2 மினிட்ஸில் வந்துடும். ஆ வாங்க ப்ரோ. அச்சோ
மண்டையே சரியாக வந்துடுது, எல்லாம் சரியாக வந்துடுது. ஆ அப்படி போடுற காசா குட்டி, வணக்கம் ஆர்வி ப்ரோ. குழந்தை உள்ள வரலையா? என்ன காரணம் குழந்தைய வெறுப்பேற்றுவோமா நம்ம? குழந்தை உன்னை வெறுப்பேற்றுறதுக்குனே ஒரு கார் எடுக்கிற மாதிரி குழந்தை. இந்த கார்ல நான் ராமேஸ்வரத்து வரைக்கும் போனேன். என்னத்துக்கு ஆறுது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, உனக்கு ப்ராப்ளமா, உன் கம்ப்யூட்டருக்கு ப்ராப்ளமா? ம், இல்லை இங்கே வா, 11 மணிக்கு ஒரு டாக்டர் வருவார் இஎம்எஸ்ல. ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி எது இருக்குது? இன்னொன்று ஒரு வண்டி வந்துச்சு ஹைலேண்டு, இது அப்கிரேடு பண்ணணா? அப்கிரேட் பண்ணிட்டனோ தெரியலையே, பண்ணியிருப்பேன். ஆ பண்ணி போகலாமா? அஜிச்சோ 16 தான் இருக்குது பெட்ரோல். போகிற உள்ள கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆர்பி ப்ரோ, உங்க பேரு ப்ரோ? அழகா சிரிச்சிருக்கீங்க, உங்க பேர் சொன்னீங்கன்னா. அச்சுச்சோ 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 அச்சுச்சோ, திரும்பிடு 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 திரும்பிடு. நம்மளுக்கு சகுனம் சரியில்லை, சும்மா உங்களுக்கு கால் பண்ணுவோம். வணக்கம் வணக்கம் விஷால் ப்ரோ, வணக்கம் விஷால் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? இன்னும் அவனுக்கு யாரு நம்ம வா 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 வா, வண்டி கவுந்துருக்கு. இன்னும் குழந்தை ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, சொல்கிறேன். அது நைட்டு கொஞ்சம் லேட்டாக சொல்லுவான் அவனை பற்றி. வித்தவுட் அப்கிரேடா ஸ்பீடாக போகுது? இந்த கார் ரொம்ப ஸ்பீடாக போகுது ப்ரோ, ஆனால் திருப்பினோம்னா பட்டாமல் ஏதாவது ஆகிவிடுது. அதனால தான் இந்த மாதிரி கார் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நம்ம வயசுக்கு நம்ம ஹட்ஸ் அண்ட் ஹார்னெட்டு கோஸ்ட்டு இந்த மாதிரி வண்டி எடுத்தா நிதானமாக பொறுமையாக போகிற வேண்டிய இடத்துக்கு போய் சேரலாம். மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா? Dream Solutions, call me. கம்பெனி ரேடியோ போகாமல் எப்போ பார்த்தாலும் கம்யூனிட்டி ரேடியோலேயே இருக்கோமே. இல்லை ஜேம்ஸ், வண்டி இதாயிடுச்சியா? இந்த திருப்பி விட்டுட்டு வந்துடுறேன். எங்கே ப்ரோ வண்டி? நான் வரவா? இல்லை இல்லை இல்லை, இவன் நான் வர சொல்கிறேன். 86 58. அந்த சைடு தான் வா. எங்கே இருக்கீங்க இப்போ? லொக்கேஷன் அனுப்பிட்டார் அவரு ப்ரோ. கேட்குதா? ஆ கேட்குது ஜேம்ஸ். இந்த கூப்பிட்ற கால் வந்துருச்சு. ஒரு ஃபுட்பால் நடக்கிற. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். வீடு வாங்கணும். வீடு வாங்கணுமா? என்ன வீடு பார்த்துருக்கீங்க, எங்கே பார்த்துருக்கீங்க? ஓகே ப்ரோ, எனக்கு ஜிபிஎஸ் அனுப்புறீங்களா?
என்ன நடக்கு தெரியல. எவ்வளவு நீங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ, விஷால் ப்ரோ. நான் ஏதோ ஒரு ஜாலிக்கு போட்டிருக்கேன் ப்ரோ. நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரீம், எனக்கு ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக கிடையாது ப்ரோ. எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. நான் வந்து ஒரு என்ன சொல்ல, ஆக்சுவலாக ஆர்பிலாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். என் ஏஜுக்கெலாம் நான் வந்து விளையாடணுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஆர்பி பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் நம்ம தலைநகரம் இது, சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்கு வந்தது. அப்புறம் இங்கே வந்த ஜாபும் ட்ரீம் சொல்யூஷன் ஜாபும் நம்ம ரியல் லைஃப் ஜாபுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்ததுனால அப்படியே இருந்தது. அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் பேசுறது இது எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. லைவ் போடணுன்ற ஐடியா இல்லை, சரி போட்டு தான் பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக பண்ணேன். மார்ஃபின் வந்து ப்ரோ ஹெல்த்தும் ஆர்மரும் 20% ப்ரோ, ஹெல்த் அண்ட் ஆர்மர் வந்து 20% வரும். ஒரு மாதிரி சிட்டியில் ஒரு மாதிரி நல்ல ட்ரக் அது. ஜேம்ஸ் எங்க அங்க தானே இருக்க ப்ரோ? இல்ல ப்ரோ, இது லொகேஷன் அனுப்பிட்டாரு. ஆ எங்க போற? எல்லுக்கு, எல்லுக்கு வந்துறீங்களா? ஓகே ஓகே, நான் இப்போதான் அங்க வந்தேன். இந்த பக்கத்துல நீ நில்லு, நான் பெட்ரோல் போட்டு வந்துறேன். சரிங்க ப்ரோ. எப்படி, நான் வெயிட் பண்ணவா? நான் கேஷன கராட் பார்த்தா. ஆ கேஷன கராட்ல வெயிட் பண்ணு, நான் பெட்ரோல் போட்டு வந்துறேன். ஆ ஓகே, நான் சும்மா பெட்ரோல் பங்க்ல போட்டு வந்துறேன். அங்க ரெப்பரம் பெட்ரோல் போட்டு ஆச்சு, நல்லவேளை போட்டு வந்தேன். ஆச்சு ஜோ ஜோ ஜோ, கீழ படிச்சேன். இங்க போ நில்லுங்க, பெட்ரோலை போட்டுக்கிறேன். ஒழுங்கா காட்டில் காட்டு. இங்க மேல இருந்து போட்டு பார்ப்போமா. நம்மலாம் ஆர்பி லைவ் யூஎஸ். சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க விஷால் ப்ரோ. ஓ அப்படியா, எங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சா? ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பிளானா பரத்து தெரில, ஏதோ இவர் கூப்பிட்டுருக்காங்கன்னாங்க. யார்? நம்ம ராவணன் ப்ரோ, உசிலம்பட்டியில். அவன் அங்கே தான் போயிட்டுருக்கான். யார்? ஜேம்ஸு. சரி நம்மளும் அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம்னா. கசினோ கிரகத்தில் வெயிட் பண்ணுறேன்னா பெட்ரோல் காலி, பெட்ரோலை போட்டு போகிறேன். இதுக்கு மேலே வேறு இன்ஃபர்மேஷன் வேணுமா? லைட்டாக உங்கள் சேட்டை பார்த்தாலே நம்மளுக்கு இங்கே கை நடுங்குது. காரை கோவிக்குதுங்க உங்கள் சேட்டை படிக்க வந்தாலே. ஓ ஓகே ஓகே, அவேர்னஸ். வெரி குட் ப்ரோ, வெரி குட் ப்ரோ. கண்டிப்பாக இந்த ஏஜில் வந்து அவேர்னஸ் கண்டிப்பாக சில்ட்ரனுக்கு வேணும். பிகாஸ் சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது. இந்த வயசுலேயே அவேர்னஸ் இருந்தால் தான் என்ன சொல்ல, அவங்களுடைய நெக்ஸ்ட்டு அந்த டீனேஜர்ஸ் அண்ட் அதர் இதில் வந்து தேல் ஹாவ் தியர் ஓன் என்ன சொல்ல லிமிட்ஸ். இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுத்தாதான் அது தப்பாக தெரியும்.
நான் வந்து மதுரை ப்ரோ. அங்க இங்க மதுரை தான் ப்ரோ. என்ன இந்த வண்டி இதான் ஃபாஸ்டா? இதான் அப்கிரேட் பண்ணதுக்கு போற ஃபாஸ்டா இது. ஜேம்ஸ் ஓ சொல்லுங்க. இந்த அங்க தான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ அங்க தான் வந்துட்டு இருக்கேன் கிருஷ்ணோ கராஜ். இந்த ஹைலேண்டர் வண்டி மேக்ஸிமம் ஸ்பீடு 316 தான் போகுமா? ஆமாம் ப்ரோ அவ்வளோதான். ஓகே ஓகே ப்ரோ. ரோம் சைஸ் ரைட் இப்போ தான் கழுவி எடுத்துட்டு வந்தா ரொம்ப அழுக்காது ப்ரோ. என்னன்னு தெரியல. நீங்களானா? ரைட் எடுக்கவா? ரைட் இல்ல இப்போ தான் கழுவி எடுத்துட்டு வந்தேன் சரிங்களா. ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்ட வெஹிக்கிள். ம் ஆ இது அண்ணாரு ரொம்ப அழுக்காது ப்ரோ. ஓ என் மூஞ்சி உங்க மூஞ்சி எனக்கு பூச்சி இருக்கு என்னன்னு தெரியல. எனக்கு இப்பதான் ஆச்சு நான் மண்டையை கழுவிட்டு வந்தேன். நான் மண்டையை கழுவுனாராம் என்ன தெரியல. எங்க எங்க வர சொல்லியிருக்காரு? இது தான் ப்ரோ எல்எல் தான் ப்ரோ. வா ரைட்ல போறது எதுல போறது? ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாங்க போவோம். ஏய் ஹட்சன் ஆர்னட்ல போவோம். வாயா வாங்க வாயா வாயா ப்ரோ. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ. انا வண்டி அருமையா இருக்கு. எங்கப்பா ஓகே மெல்ல பெரிட்ட போலாம் ரைட். ஓகே வண்டி அப்கிரேட் பண்ணல போல. அப்படியா ப்ரோ? இல்ல انا ஃபாஸ்டா தான் போச்சு வண்டி. போய் கே செக் பண்ணி பாப்போம். இதை இப்போ மெக்கானிக்ல புதுசா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஏதோ நம்மளே செக் பண்ணிக்கலாம்னு அதை போய் செக் பண்ணி பாப்போம். அழகான வண்டி. இலை 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 இல்ல 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 எனக்கு கண்டுபிடிப்பு கம்மியா இருக்கு. நீங்க அப்படியா? ஊருக்குள்ள எவ்வளவு இருக்கு? 95 பாக்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அது அது ஒரு சேம் டயலாக் இருக்கு. நம்ம வந்து அந்த டயலாக் மாத்தணும். யாரை கேட்டாலும் பாக்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றாங்க. நம்ம வேற மாதிரி சொல்லி பார்ப்போம். பார்ப்போம் போகிற காலத்தில் ஏதாவது மைண்டுக்கு தோணும் அது இந்த டைலாக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வண்டியா நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. 2 4 ப்ரோ சீட்டு. இது வந்து 2 சீட்டர் தான். ஆனால் பின்னாடி சீட் இருக்குல்ல, உட்கார முடியுதா? எவனையா தூக்கி பின்னாடி போட்டு பார்ப்போம். சீட்டு நம்மளே பாரி பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ம் நில்லு பார்ப்போம். பாருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2 சீட்டர் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாம் 2 சீட்டர் தான். தூக்கிட்டேன் ஏயா. 2 கோடி ரூபாய்க்கு 4 கோடி ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கினா ஏ இப்படியா? ஏ இங்க இருந்து நான் உன்னை எப்படியா கூட்டு போறது? ஓட்ட ப்ரோ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா பண்ணல. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா பண்ணலையா? இங்க எங்கயா இருக்கோம் நம்ம ப்ரோ? பாலத்துக்குள்ள வந்துட்டோம் ப்ரோ. யாராவது ஹெல்ப் எல்லாம் போட்டு தூக்கிட்டு வேற வழி. வெளியே போக முடியாதா? போக முடியல. இறக்கி விடுங்க என்னைய. நான் நேச்சர் அடிச்சு பாத்துட்டேன். பாலத்துக்கு அந்த இது இருக்கு மேல பிரிட்ஜ்ல இருந்து அப்படியே கீழே உள்ளோம். அப்படியா? இங்க பாருங்க. உன் கூட கார்ல வந்ததுக்கு ஹெல்ப் கூப்பிடுங்க ப்ரோ. நானும் கூப்பிடுறேன். நான் போயாங்கிட்டு நல்ல கார் 2 கோடி ரூபாயா 4 கோடி ரூபாயா ரெண்டு பேர் உட்காருவாங்களா 4 பேர் உட்காருவாங்களான்னு சொல்லி எனக்கு இந்த சைடு வந்தாக்க ஏதோ செவுத்துல அடிச்சு நிக்கிற மாதிரி. எங்க போய் பாப்போம்? நீச்சல் அடிச்சு பாப்போமா? நீச்சல் அடிச்சு பாப்போம்.
கொஞ்ச நேரம் கண்ண சந்தேயா அதுக்குள் அந்த பீஸ் என்ன சிந்தில்ல வண்டி எடுத்து நம்ம ஓடி போயிருவோட சாமி நம்மளுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்ல நம்மளுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்ல எடுக்கார கிளம்புக்கிறது ஹலோ இங்க போடுங்க நீங்க துபாய் போயிட்டீங்களா துபாய் போயிட்டீங்களா ரைட்டுங்க நீ எங்க இருக்க நான் அங்கேயே தான் இருக்கேன் போட்டு விடு கூப்பிடுவாங்க வந்து புதுசா இருக்கு எங்க இருக்கேன்னே தெரியல ஆமா ப்ரோ விசால் ப்ரோ கொஞ்சம்னா அதாவது சொல்லுவாங்க என்னமோ கண் தப்புனா மரணம் தப்புன்ற மாதிரி நானும் இவன் சரி எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டானா பார்த்தா பிரிட்ஜுக்குள்ளேயே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கேன் வாய்ப்பு இல்லையோ என்ன கூப்பிடலையா இன்னும் போட்டியா இல்லை ஜேம்ஸ் ஜேம்ஸ் போட்டியா ஜேம்ஸ் போட்டியா ம் போட்டுட்டும் ப்ரோ ஆனால் யாரையும் காணா கூப்பிடுவோம் என்னன்னு போட்டீங்க நான் ஸ்டக் இன் வாட்டர்னு போட்டேன் ஸ்டக் அண்டர் பிரிட்ஜ்னு போட்டிருக்கேன் ரேடியோல சொல்ற வார்த்தை கிடையாது கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க எந்த இடத்துல என்ன தப்பு பேசுறோம் தெரியாத மாதிரி இருக்காங்க தெரியும்ல கீழே தொடடா தரைய தொடடான்ற மாதிரியே இருக்காங்க எனக்கு அப்படிதான் இருந்துச்சு மண்டே கழுவிட்டு வந்தேன் ஒரு தடவை என்னன்னு தெரியல ப்ரோ ரைட் ஓட்டுங்களே எவ்வளவு அழுக்கு மட்டும் இருக்கு பாருங்க பண்ணாத்துல எனக்கு அழுக்காலையா கண்ணாடி வேலைகள் அப்படி படுத்துது என்ன தெரியல எங்க வீட்டு இருக்க வண்டி நல்லா தான் இருக்கு ஆமா ப்ரோ அவனும் இப்போ இன்றைக்கி தான் லைவ் போட்டிருக்கான் ப்ரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஹார்ன் அடிக்குது அந்த அந்த ஏ ஏ அந்த வண்டியில் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்பா ஏன் இப்படி இப்படி பண்ணா இதாக இல்லை கடத்த கடத்த போகிறாங்க இல்லையா நம்மளை ஒரு திரும்ப பாரு அதான் லொகேஷன் பொறுங்க
வண்டில ஏறு வண்டில ஏறு எனக்கு ஒரு ப்ரோ அங்க பாருங்க லாரி வருது பாருங்க ரைட்ல லாரி வருது அது அவரா தெரியலையே அவர் இல்ல போன் அடிச்சவர் எடுக்க மாட்டாரு அவர் இல்ல ராவணன் ப்ரோ இல்ல நினைக்கிறேன் இல்ல இந்த சைடுல இருக்கறன்னு பாப்போம் ஆமா ப்ரோ எல்ல எல்லாம் இன்னைக்கு லொகேஷன் அனுப்புனீங்க எங்க வரணும் வண்டி தானே இந்த ப்ளூ கலர் வீக்கில் ஒன்றுக்கு இது அதானே பின்னாடி போங்க பின்னாடி போங்க எனக்கு இந்த இடம் தெரியும்ல இதை சொல்லியிருந்தாருனா நான் இங்கேயே கூட்டு வந்துருப்பேன் இது எனக்கும் தெரியும்ல கூட்டு கொண்டு வாங்கிலோ அருமையில வாய்ப்பு இல்லைடா சார் நம்மளெல்லாம் இங்கே விட மாட்டாங்க நம்ம அவளை ஒருத்தம் என்ன அது என்ன ப்ரோ இத்தனை பேர் நிற்கிறாங்க வண்டியை போய் சேவ் பண்ணிக்க வாங்க எனக்கு சொல்லவே இல்லையா இந்த இடம் இது தெரிஞ்சா நான் வந்திருப்பேன் இது தெரிஞ்சா நல்லா இருக்கு ப்ரோ எப்படி இருக்கீங்க யாரு பேசுறேன்னு தெரியல தானே இந்தா தெரியுது இல்ல அது தெரியுது யாரு பேசுறேன்னு சொல்லுங்க யார் மட்டும் ஏகப்பட்டவே இருக்கீங்க இது நம்ம மாரியா என்ன காலி நீங்க போங்க எங்க எனக்கு தெரியலங்க ஏய் சிவா ப்ரோவா சிவா ப்ரோவா யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா பெரிய மனசு தரமா நடந்துக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும்ங்க அதுதான் 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 பெரிய மனசு தரம் வயசு ஆகுது இல்ல மறக்குதுங்க அது கரெக்ட் என்ன 1000 ஆகுது 1200 நைட் இருக்கு வாங்க போ திருவாங்க வாங்க ப்ரோ திரும்ப உங்க பேரை சொல்லிருங்க ப்ரோ என்ன மீட்டிங் தெரியல திடீர்னு உன்ன கொல்ற தாத்தாயா நானு உன்ன கொல்ற தாத்தா கொல்லு தாத்தா ஆகணும்ல ஊருக்குள்ள வரணும் பாக்கணும் ஆபீஸ் ஒண்ணு இருக்கு இதெல்லாம் செய்யாம போனஸ்க்கு மட்டும் கரெக்டா சனிக்கிழமை வந்துரு நீ ராமேஸ்வரம் ஆரஞ்சு வந்து பாவனாசம் ரெட் வந்து பொள்ளாச்சி ப்ரவுன் வந்து யாரு எங்க பாரத் இருக்கானயா என்ன நினைக்கிறேன் ப்ரோ போன் அடிச்சு பாக்குறேன் வந்துடுச்சு அதுக்கு அடிச்சு பாரு கேட்டு பாருங்க பேசுவாங்க ப்ரோ எடுக்கலனா மண்டே கழிட்டு வந்துருமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ அதே அஞ்சு கம்யூனிட்டி கூட சேர்ந்து ராபரி போடுவாங்க நானும் பாப்பேன்ல நானும் பாப்பேன்ல நானும் பாப்பேன் நானும் பாப்பேன் இந்த இடத்துல எல்லா கம்யூனிட்டியோட தலைவருக்கும் வெல்ல முடி போலயே என்ன மைக்கேல் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஐயோ நல்லா இருக்கீங்க பாத்து ரொம்ப நாளாச்சு அன்னைக்கு பார்க்க முடியல சம்பவத்தப்ப கொஞ்சம் ஆமா 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 டம் இப்படியா ஜோசே இங்க கொல்ல தாத்தா ம் அவன கொல்ல போற தாத்தா நல்லா இருக்கும் புட்டின் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ப்ரோ வாழ்க்கல நல்லா இருக்கா வைஃப் நல்லா இருக்கங்களா வைஃப் நல்லா இருக்காங்க ஹ ஏ பொண்ணு கேக்க போறாங்க நல்லா வந்திருக்க அப்படி நீங்க ஊர் பூரா கேக்கணுமே ஆமா ஊர் பூரா கேக்கலாம் என்ன கேக்க போறாங்க
ஒன்னு இல்ல ஒரே ஒரே புட்டின் ப்ரோ புட்டின் ப்ரோ ஐயோ ஐயோ ஐ திங்க் எனி பிக் சம்பவம் போல தெரியல ப்ரோ. ஏதோ ஒன்று டிரைவர் பேச வருவாரோ என்னன்னு தெரியல. காசிமேடு ஆல்சோ இல்லை ப்ரோ, காசிமேடு வந்து அந்த சைடு இருக்காங்க ப்ரோ, அடுத்த குரூப் ப்ரோ. இல்லைந்தா ஒருத்தன் மண்டை கழுவு போயிருக்கான், ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். எங்க போய் எது ஹார்னட்டா? ஒன்று என்கிட்ட தான் இருக்கு. ஏன் ராமேஸ்வரத்துல ஒரு குழு வச்சா எடுக்காமல இருப்பேன். ஒரு இது பி ஹார்னட் அந்த மாதிரி, அது ஒரு இன்செக்ட் மதுரை மைக்கேல் ப்ரோ. உசிலம்பட்டி, பாவநாசம், மதுரை, ராமேஸ்வரம், திருவான்மையூர், இந்த அஞ்சுதான் நம்ம இது. என்னது? ஓ, ஜே ஜேன் வந்த உடனே ரெண்டு பேரும் போயிட்டாங்களா? என்ன முதலமைச்சர் எங்கயாவது ஒரு ஓரத்துல தனி கம்யூனிட்டி கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். இது வந்து ஏதோ காமனா எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்ந்து ஏதோ சொல்ல வந்திருக்காருங்க. ஏன்னா மாறி வந்து இது கேக்குது ப்ரோ, அது எல்லா கம்யூனிட்டிக்கும் அவர் மாறி ப்ரோ ஏதோ அந்த இல்லீகல் இதுக்கு இது பண்ண போறாரு, அதுக்காக கூப்பிட்டுருக்காரு. ஜேம்ஸ் 92 வந்துரு. 92 ப்ரோ. ஃபோன் நம்பர் அடிச்சு ப்ரோ, முரட்டை காலே போய் மதுரை மைக்கில் போறீங்க, ஒரே ரெண்டு பேர் பண்ணிடுங்க. நீ வேற புட்டின் ப்ரோ, நம்ம ஹர்ஷத் வந்து உங்களை பத்தி பேசணும் சொன்னா. அதாவது ஒருவேளை இப்ப நம்ம ட்ரக் வந்து அடுத்த கம்யூனிட்டி சேல் பண்றோம்ல, அது போக ஏதாவது அவங்கள்ட்டையும் சேல் பண்ணலான்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே பிளாக் இதுக்கு ஃபுல்லா டீலரு. அது வெள்ளையா இருக்கறனால வெள்ளையா தெரியுது. ஹலோ சார். இல்ல ப்ரோ, ப்ரோ இந்த ஒரு சின்ன ஒரு மீட்டிங்ல இருக்கணும், மீட்டிங் முடியல ப்ரோ எனக்கு. நான் முடிச்சுட்டு நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் ப்ரோ. நான் உங்களுக்கு வந்து ஓகே ப்ரோ, தேங்க் யூ. மேடம் யுவர் குட் நேம் ப்ளீஸ். ரஞ்சிதாவா? எது வீட்டு ஜிஃப்யூல் ரஞ்சிதாவா?
ஒரிஜினல் ரஞ்சிதா நித்யானந்தாங்க. ரஞ்சிதா நித்யானந்தாவா? வணக்கம் 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 மேடம். அம்மா ரஞ்சிதா இவர்தான் ஊர்ல பெரியவர், சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரு வந்து இன்னொரு பெரியவர். எப்படா சான்ஸ் கிடைக்கும்? இந்த மாதிரி பாட்டா எதுவும் புரியாது. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா ஆமா, அவர் தான் அவர் தான். அது ஆமா அதாவது அது கூட கரெக்டா இருக்கு. பச்சை குழந்தையில பால குடிச்சு புட்டு நேத்து இவையே நீ நம்ம பசங்களுக்கு மெயில் அனுப்பி பாறேன், வராங்களான்னு போட்டு பாக்குறேன். வணக்கம் கடி ப்ரோ, வணக்கம் கடி ப்ரோ, தேங்க்யூ 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 ஃபார் கமிங். வெட்டிக்கலா வருவான் இன்னைக்கு, ஏதோ சின்ன வேலை இருக்குன்னா. ஆமா இது ஃபார்மல். சொல்லுங்க. ஆமா கையில கண் இல்லன்னா டக்குன்னு கழுத்துல இருந்து எடுத்து குத்திடும். எனக்கு எல்லாருமே கரெக்டா தான் இருக்கீங்க. இப்பதான் ட்ரெஸ் மாத்தினேன், அப்பனும் கரெக்டா இல்லையா? கணி ப்ரோ ஏதாவது குறை நிறைகள் இருந்தா சொல்லிருங்க. என்ன இடம் ப்ரோ ஆக்சுவலா? இது வந்து ஒரு இல்லீகல் ரேசிங் ஏரியா. எது போடலாம் ப்ரோ? இல்ல இல்ல இதுதான், நான் வந்து எனக்கு முடி மண்டை தெரியல, நாங்க என் மண்டை கரெக்டா தான் தெரியுது. கரெக்ட் நம்பர் இல்லையா? யாரு கேட்டது? கரெக்ட் நம்பர் நான் தான் ப்ரோ. இது போறறா இல்ல பல சந்து வெச்சிருப்பான், அது போட்டுக்கலாம். நானும் இல்ல. தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. நிதிஷ் ப்ரோ கிச்சு உங்கள பாத்துட்டு எங்க விட்டேயா? என்ன ப்ரோ கே? உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிற உங்க பேசு. இல்ல தெரியுது, இன்னும் ரெண்டு பேருக்கு தெரியலன்னாங்க.
அவங்க பிரச்சனை ப்ரோ நம்ம பண்ணுறோம் ஓ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ரிதீஷ் ப்ரோ நல்லா பண்ணோம்னா லைக்க போடுங்க நல்லா பண்ணலனாலும் லைக்க போடுங்க எப்ப அந்த ரக்ஷனா வந்துட்டு போனா சரி ப்ரோ ரெடி 92 தேங்க் யூ தேங்க் யூ எல்லாரும் வந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் இல்ல இல்ல அவங்க இப்ப ஜான் மைக்கேல் தான சொன்னாரு ரஞ்சிதா நித்யானந்தா லாஜிஸ்டிக் நித்யானந்தா அப்படினு நித்யானந்தா ஏதோ பேர் சொன்னாங்க பேரே அதான் அதாங்க நித்யானந்தா லாஜிஸ்டிக்ஸ்ல வேலை பாக்குறவங்க கூடங்க என்ன காலை என்னங்க பண்றது வயசாகுது அதானே எண்ணுக்கும் எள்ளுக்கும் தான சின்ன வித்தியாசம் தாங்க என்ன பண்ண தெரியல ப்ரோ எனக்கு இப்போதைக்கு இல்ல ஜீரோ கூல் மட்டும் தான் இருப்பாரு அவரு ஆனா இந்த டைம் வரது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆமா 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 ஏ முஷின் உள்ளவாயா ஹரி ஆல் வேணும்யா மாஸ்க் கட்டவேனமா கால் பண்ண எடுக்கல அப்படிங்களா சும்மா ப்ரோ ஓகே நீ மட்டும் தான் ரொம்ப என்ன கமிட்டி யாரு அவங்க கொடைக்கானல் பரத மதுரை மைக்கல் பிரவுன் வந்து கொடைக்கானல் ஆமா 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 பிரவுனுக்கு மாறிட்டாங்களா நம்ம எடுத்து கொடுத்துட்டு அன்னைக்கு சொன்னோமே நல்லா இருக்குல அது வாங்க மேடத்துல போய் சொல்லிட்டு வரோம் லிசா மேடம் சூப்பரா இருக்கு உங்க அவுட்ஃபிட் ஆமா அப்ப நீங்களும் தான் மாட்டணும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கு வாங்க சொல்லு ப்ரோ காலை ப்ரோ இந்த ஒரு செகண்ட் அங்க போயிடுறேன் உள்ளவாயா பாரத் இருந்தாங்களும் வர சொல்லுங்கயா ஏ ஜாக்கு எப்படி இருக்கயா ஜாக்கு நண்பனு நல்லா இருக்கியா யா ஜாக்கு ரொம்ப வருத்தப்பட்டயா இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு கம்பெனி தெரியல ஆமாயா நீ இல்லாம சரி ரேடியோ ரேடியோ 92 வந்துரு சாங்கில் பாருங்க வந்து வந்து ப்ரோ யாரால வர வேண்டியது ஜாக்கு ரேடியோ 92 வந்துரு என்ன ப்ரோ நடக்குது ஏய் என்ன ப்ரோ ஏய் ஆர்டிஎக்ஸ் வா ப்ரோ வா ப்ரோ ஆர்டிஎக்ஸ் வணக்கம் 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 வெல்கம் சாங்கில் எப்படி இருக்கீங்க என்னது நிக்க மாட்டீங்க சரிங்க இது முடிச்சிட்டு பேசு எனக்கு ரெண்டு கல் எடுத்த மண்டையில வச்ச மாதிரி அப்படி வலிக்கு தெரியுமா தலை ஏன்னா இல்ல இல்ல அதாவது என்ன சொல்ல வரேன்னா காலையில இருந்து வேலையா கொஞ்சம் வேலை விஷயமா அது காலையில மறந்து பொங்கல் வரையா ஆமா தூங்கிட்டு ஒரு நேரம்
கேக்குதா ரேடியோ அது வந்து ரஞ்சிதா அது ரஞ்சிதா ஓ ரஞ்சிதா அங்க இருக்கா பிளான்ட்டுக்கு என்ன பாட்டு சொல்லிடுறோம் எந்த மீட்டிங் எதுக்காக வச்சிருக்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போலீஸ் ஒரு சில கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பல அவங்க எல்லாத்தையுமே ரைடு விட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அந்த ரைடு மூலமா போலீஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா எல்லா பெரிய பிசினஸ் மேன் உங்களில் இருக்கிற எல்லா பெரிய பிசினஸ்மேனோட பேங்க் டிரான்சாக்ஷன் பேங்க் லாக் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு சோர்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணுறதா இருக்கோம் அதை நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் நாங்கள் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்ன பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ட்ரக்கு நீங்கள் உங்கள் கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டிக்கு சேல் பண்ணுறது எல்லா கம்யூனிட்டிஸ் கூட சேல் பண்ணுறது அதே மாதிரி சிவிலியனுக்கு சேல் பண்ணுறது எதில் சேல் பண்ணுறீங்க ஒயிட் மணி தானே கொடுக்குறீங்க ஒன்று ஒயிட் மணி கொடுத்து வாங்குவீங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட ட்ரக்ஸை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க இதில் தானே பண்ணுவீங்க ஒன்றும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை மலையை வச்சு தான் போயிட்டு இருக்க சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் ஒன்று இந்த கான்செப்ட் பண்ணுவீங்களா அது பண்ணுவீங்க அதில் $25,000 to $400,000 $25,000 to $400,000 உங்களோட வெளியே எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நீங்க இப்ப ஒயிட்ல டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனா பீடிக்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தான் உள்ள போறீங்க எனக்கு இதுல சம்மந்தம் கிடையாது புரியுது இப்போ டிரான்சாக்ஷன் இந்த ஒயிட்ல பண்ணனால இன்னும் நிறைய போலீஸ் கேள்விப்படி இருக்கும் பிளாக்னா நீங்க இப்போ நீங்களே யோசிங்க இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்ல நீங்க ஒரு ட்ரக் சேல் பண்றீங்க இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் எப்படி வந்துச்சு எங்க போச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுக்காக நீங்க ரீசன் காட்டுவீங்க உங்களுக்கு அதுக்கு ஏதாவது லாக் வச்சிருக்கீங்களா இல்ல மாரி ப்ரோ இப்ப வாங்குறவங்க வந்து ஒயிட் கேஷாவே கொடுத்து அதை கேஷா எடுத்து கொண்டு போய் நாங்க கம்யூனிட்டியில வச்சாலும் பிரச்சனை வராதுல்ல நாட்களானாலும் சரி மாசமானாலும் சரி அந்த சோர்ஸ் இல்லைனாலும் நம்ம ஃபிஷிங் இருக்கு ஃபிஷிங் இருக்கா அந்த ஷார்க் ஷார்க்
யாருக்கு வேணா நம்ம யாருக்கு வந்து மட்டும் டிபெண்ட் பண்ணி வச்சு ஜம் பண்ண முடியும். ம் ரெயின் அடிச்சு பண்ணலாம். அதான் மல்டிபிள் சோர்ஸ் இருக்கு. இருக்கு நம்ம நடக்கா நம்ம சேக்கலாம். இல்ல மாரி மாரி உங்கட்ட ஒயிட்டா குடுறோம் நீங்க Black கொடுங்க. இல்ல அது என்னால பண்ண முடியாது bro. சரி மாரி இப்ப அதெல்லாம் ஃபைன் Black வாங்குறோம். bro எல்லாம் இது சதசாமா தெரியல. நான் இப்ப அத ரிட்டர்ன் உங்கிட்ட தான் தரணும். எது எது சொல்றீங்க? परसेंटेज னு இப்ப நீங்க தான் அத மாத்தி தருவீங்க உங்களுக்கு. நாங்க ஒரு ட்ரக் வைக்கறோனா Black க்கு வாங்குறோம். ஆமா ஆமா Black அது அந்த பாயிண்ட்க்கு நான் வர ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க உங்களுக்கு இந்த பாயிண்டோட உங்களுக்கு என்ன புரியல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அத நீங்க சொல்லலாம். இதே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சு அப்படினா வந்து நம்ம அடுத்த இதுக்கு போலாம். ஏன்னா இப்போ இவரே வந்து நிறைய சொன்னாரு. இது எல்லாம் கரெக்ட் தான். அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா ஒரு Black பண்ணி வந்து அவ்வளோ சோர்ஸ் எதுவும் கிடையாது. வர ஒரு சோர்ஸ் ராபரி ஒன்று. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஃபிஷிங் ஒன்று இருக்கு. அதுவும் அவங்களோட டைம் கன்செப்ஷனை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் எடுத்து பண்ணுவாங்க. இது நான் வந்து கம்பல்சரி நான் சொல்ல வரலைங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே பேசுறேன். தவிர்த்து ஏன் என்னோட ப்ராஃபிட்டுக்காக வந்து நான் இங்க எதுவும் பண்ண கிடையாது. அப்ப எனக்கு ஒரே டவுட், இப்ப இப்படியும் பண்ணணும்னா இப்ப வந்து கம்யூனிட்டிலே வந்து மெயின் எயிட் இல்லாம நம்ம ஊர் ஊர்ல இருக்கிற ஆளை வச்சுட்டு அவங்கள மூலியமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நமக்கு அந்த ட்ரக் வாங்கும் எதுவும் வைட் பண்ணல. இல்ல ப்ரோ இல்ல இல்ல நான் வந்து ஜென்ரலா இதை சொல்றேன் ப்ரோ. இப்ப நீங்க டைரக்டா கான்டாக்ட் வச்சுருங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க உங்களுக்கு எப்படி யோசிக்கிறீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ நீங்க சொல்றீங்கல்ல மெயின் ஹெல்த் தான் டார்கெட் பண்றாங்கன்னு. மெயின் ஹெல்த் இல்லாம நம்ம சபார்டினேட்ஸ் வச்சு இதை மூவ் பண்ணலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு பினாமி வச்சு கூட பண்ணலாம்ல இந்த சென்ஸ் ஆஃப் சார். அப்போ சந்தேகம் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும்ல. ஏன்னா நீங்க சொல்ற Black மணி வந்து கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா வந்து ப்ராக்டிக்கலா யோசிச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. அதனாலதான் இவ்வளோ ஒரு வேஸ் கேக்குறாங்க. சரி ப்ரோ நீங்க ப்ராக்டிக்கலா அப்படி யோசிக்கிறீங்க. நம்ம யோசிக்கிறது ஏன் போலீஸ் சைடு யோசிக்க மாட்டாங்க? அவங்களும் அவங்க அவ்வளோ டம்மி இல்லையே. நீங்க ஒரு கம்யூனிட்டி பின் பான் பண்றாங்க. எல்லாரையும் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ப்ரோ. சாம்பிளுக்கு லீகல் பிசினஸ் எந்த கோஸ்ட் ஹில்ஸ் அதுல வித்த ஒரு காரோட ரேட்ல இருந்து நான் எவ்வளவு செலவு கேட்டுக்கன்ற வரைக்கும் க்வெஸ்சன் பண்றாங்க. இத்தனைக்கே போனேன் ஜாப் என் கூட இருக்க எல்லாரும் எம்ப்ளாயிஸையும் செக் பண்றாங்க. ஸோ அது நம்மளுக்கு தான் ரிஸ்க். தேவையில்லாத க்வெஸ்சன் இவர் எதுக்கு சொல்லலாம். நம்மளுக்கு தான் நல்லதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நானும். பினாமி வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா வந்து அவங்க எல்லாரோடைய சோர்ஸும் தானே பாக்குறாங்க. நீங்க யோசிக்கிறதே தானே அவங்களும் யோசிப்பாங்க. நீங்க செலவு பண்ணலன்றதால கம்யூனிட்டியில இருக்கவங்க யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. நாங்க விட மாட்டாங்க. எல்லாரையும் தானே பின் பாயிண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் மேஜர் பண்றீங்களோ மைனர் பண்ணாலும் ஏன் இவ்வளவு டிரான்சாக்ஷன் போகுது அந்த கம்யூனிட்டில இருந்து அந்த பர்டிகுலர் பர்சனை கேட்கும்போது அவன் உங்க தலைவர் என் தலைவர் தான் இதை எடுத்து சொன்னாருன்னா அப்போ நேரா உங்களுக்கு தானே வரும். அடுத்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு Blacklே தான் பண்றது நல்லது. சின்ஸ் வந்து போலீஸ் எல்லாம் கண் வைக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க எதிர்பார்க்கிற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நீடு இருக்கோ எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த டைமில் நீடு வந்துட்டு எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க? இப்போ டக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. அது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வாங்க எல்லா டிரான்சாக்ஷனும் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி நம்ம சமாளிச்சுக்கலாம். வேற ஏதாவது கணக்கு சொல்லி
இல்லனா மாரி bro எங்க ட்ரக் நீங்க பிளாக்ல எதுவும் வாங்கி நீங்க எதுவும் பண்ண முடியுமா இல்ல அது அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன் இருங்க இருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இது முடிச்சிட்டு நீங்க அடுத்த பாயிண்ட் போங்க நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ உங்களுக்கு வந்து பிளாக் தான உங்களுக்கு வந்து கஷ்டம் நீங்க சொல்றீங்க ஆமா bro சோ இப்போ வந்து நான் உங்க எல்லாத்துக்கும் எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் ஒரு ஆஃபர் தரேன் அதாவது என்னன்னா உங்க ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிறேன் இப்போ அதாவது நீங்க மத்த கம்யூனிட்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது வணக்கம் நீங்க அது ஒயிட்டா வந்து எங்க அக்கவுண்ட்ல விழும்போது அதுக்கு நாங்க என்ன ப்ரூஃப் காட்டுறது இல்ல இது வந்து நான் உங்களுக்கு திருப்பி தானே தர போறேன் உங்களுக்கு அக்கவுண்ட்லயும் தர போறது இல்ல ப்ரோ உங்க கையில தான் தருவேன் அது எல்லாம் உங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பிரிச்சு தான் தருவேன் கையில தரதா இருந்துச்சு அது பிளாக்கா தானே கன்சிடர் ஆகும் இப்ப அக்கவுண்ட்ல போட்டாதானே இது வந்து ஒரு அபிஷியலா உங்களுக்கு வந்து ஒரு லாக் மாதிரி கிடைக்கும் நீங்க எங்களுக்கு கேஷா தந்தீங்கன்னா எங்களுக்கு கையில கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க கணக்குல வராது போடுவோமே அத நீங்க பிளாக்கா கொடுத்தீங்கன்னா அது வேணா நல்லா இருக்கும் அதான் நானு நீங்க குடுக்கறது பிளாக்கா கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு நாங்க உள்ள டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படியா இல்ல வந்து கம்யூனிட்டி கிட்ட வாங்குறோம் என்ன சவுண்ட் எனக்கு தெரியலையே பாப்போம் செக் பண்ணுவோம் சரி ஓகே பேக்ரவுண்ட் நைஸ் எப்படி பண்ணனும் எனக்கு தெரியலையே நான் என்னன்னு பார்த்து நான் பேசுறேன் மெஸ்ஸி தேங்க்ஸ் bro சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அடுத்த பாயிண்ட் எதாட்டு நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அந்த ட்ரக்ஸில் இது சொல்லிட்டேன் அண்ட் தென் இந்த பான் ஷாப்பில் வந்து நீங்கள் பொருள்லாம் வாங்குறீங்க இல்லையா ராபரி போடுறதுக்கு ராபரி போடுறதுக்கான பொருள்லாம் வச்சுருது இருக்கு ஸோ அதெல்லாம் வாங்குவீங்க அதெல்லாம் வந்து நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் மேல் பிளாக் மணி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் பிளாக் மணினா அவ்வளோ பிளாக் மணிக்கு எங்கே ப்ரோ போடுறேன் ராபரி தான் ப்ரோ போடணும் ப்ரோ ஒரு எல்லாம் இல்லீங்களா இருக்கும் இதுக்கப்புறம் உங்க பிசினஸையும் பார்த்தாங்க என்னையும் பார்ப்பாங்கல்ல எனக்கும் அமௌண்ட் வருது இல்ல நீங்க ஒயிட்டா தானே கொடுக்குறீங்க நான் என்ன பொருள் வைக்கிறேன்னு போய் சொல்ல முடியும் உங்ககிட்ட
அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது சுத்தி, இந்த மழை தண்ணி விழுகிற மாதிரி. சாப்பாடு தாசுமா? அதே மாதிரி அந்த பொருள் வாங்குறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு லிமிட் இருக்கும், வீக்லி லிமிட். ஸோ அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். உடனே வந்து ஒருத்தர் பத்து ஒருத்தர் பத்து அப்படின்னு வந்து எல்லாமே பத்து பத்து செட்டெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. இதுக்கப்புறம் அந்த லிமிட் தாண்டி வந்து உங்க கம்யூனிட்டிஸ்க்கு எதுவும் வராது இந்த பொருள். பட் நீங்க மாத்துறதுக்கு கொண்டு வரது எல்லாமே மாத்தலாம், பிளாக் மணி இருக்கட்டும் சொல்லா இருக்கு, அது வந்து நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி கொண்டு வரீங்களோ அது பாத்தீங்கன்னா வாங்குற பொருள் வந்து ஒரு லிமிட் இருக்கு. என்ன கேச தருவீங்க கிட்டன்னு இப்ப ட்ரொல் கொடுக்குறோம் ஒயிட்டு தான், அதுக்கெல்லாமே ஒயிட்டு தான். அதுவும் பிளாக்கா கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஆமா அப்பறம் ப்ரோ எங்களுக்கு பிளாக் அமௌண்ட் கொண்டு வரோம். எங்களுக்கு பிளாக் சேரும். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு வரது எல்லாமே ஒயிட் தான். எங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு போறது ஐட்டம்ஸ் போகுது. பிளாக் பிளாக் மணி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது வாரா நல்லா இல்ல. அது இப்போ வரைக்குமே நான் உங்களுக்கு ஒயிட் தான கொடுத்துட்டு இருக்கேன். எங்கயுமே பிளாக் கொடுக்கிறது இதான் ப்ரோ. எங்களுக்கு சோர்ஸ் வேணும்ல, ஏதோ ஒரு சைடு வந்துட்டு பிளாக் ரிலேஸ் பண்ணா இப்போ ஒரு 10 ராபரி போறாங்கன்னா நாலோ லாஜ் மாட்டிப்பாங்க, அதோட பொருளும் லாஸ் ஆகும். அது வாங்குறதுக்கு எங்களுக்கு பிளாக் மணி தான் பிளாக் வேணும். கிளம்புறோம் அவரோட பாயிண்ட் இப்ப எதுக்கு இப்ப அவர் வர நான் இங்க என்னோட பாயிண்ட் தான நான் பேசுறேன் ஒரு சரி ஓகே அவர் பேசவேனா சொல்லிருங்க ப்ரோ. இப்போ நாங்க வந்து ஐட்டம்ஸ் கொடுக்கறது வந்து நீங்க எங்களுக்கு ஒயிட்டா தரதா சொல்றீங்க ப்ரோ. थैंक यू ப்ரோ. थैंक यू. உங்ககிட்ட நாங்க வாங்குறதும் ஒயிட்டா தான் வாங்கணும்னு சொல்றீங்க இல்ல ஒயிட்டா வாங்குறது கரெக்டா தான் வாங்குது ப்ரோ சார். ரொம்ப थैंक्स ரொம்ப थैंक्स ரொம்ப थैंक्स. இப்போ நீங்க பிளாக் அதாவது நான் வாங்குறது வந்து உங்ககிட்ட பிளாக் கரன்சி கொடுத்து நாங்க உங்ககிட்ட ஐட்டம்ஸ் வாங்குறோம். பட் ஆனா நாங்க உங்ககிட்ட கொடுக்கும்போது நாங்க ஒயிட்டா கொடுக்குறோம்னா எங்களுக்கான பிளாக் வந்து சோர்ஸ் என்ன இருக்கு? எங்ககிட்ட இருக்க சோர்ஸ் எதுவுமே இல்லையா பிளாக்கு? சோர்ஸ்னா வந்து உங்களுக்கு பிளாக்னு ஒரே சோர்ஸ்னா இதுக்கப்புறம் ராபரி ஒண்ணுதான் ப்ரோ சோர்ஸ். நீங்க பிளாக் கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இதுல வந்துரும்ல. இல்ல எப்படி ப்ரோ நீங்க இல்ல நீங்க பிளாக் மணி போட்டு இப்போ நாங்க ஒரு 1000 ஜல்ஸ் விக்கிறேன் வைங்க, அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க பிளாக் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்களுக்கு அமௌண்ட் மறுபடியும் அது ரொட்டேட் ஆகும். நீங்க வந்து ஜுவல் அண்ட் கோல்ட் பார் அந்த டைமண்ட் பாக்ஸ் அதுக்கு வந்து நீங்க பிளாக் கொடுப்பீங்க. ஆமா ப்ரோ. உங்ககிட்ட வாங்குற பொருளும் பிளாக்கா கொடுத்து வாங்குறோம். உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு ஒயிட் வருது பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் பிளாக் அது வந்து பெரிய ப்ராஃபிட் மார்ஜின்ல இருக்காது. பரவாயில்லையா உங்களுக்கு ஒரு குட்டி கணக்கு போடுவோம் ப்ரோ ஓகேவா. ஒரு நாளைக்கு ஊர்ல என்ன ஒரு 10 பிளிக்கா பேங்க் இருக்குமா? 10 பிளிக்காவும் ஒரு கம்யூனிட்டியும் திருடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த படத்துல அந்த பேங்க் திரும்ப காசு போடுற நேரத்தை விடுங்க ஓகேவா. நம்ம திருடுறோம்னு வச்சுக்கோ அதிகபட்சம் ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 பிளிக்கா போட்டுருவோமா, அதுல இருந்து என்ன ஒரு 35 லட்சம் கிடைக்கும். நிஞ்சா ப்ரோ थैंक यू. அப்போ எல்லா கம்யூனிட்டியும் ஒரு 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 பிளாக் மார்க்கெட் ஹைஸ்ட் போனா அந்த 30 லட்சம் ஈஸியா வந்து நாங்க ட்ரக் யூஸ் ஆயிடும். கோஸ்ட் மீனிங் சோ வந்து ஒரு எப்படி சொல்றது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப थैंक्स पर्सनலா थैंक्स சொன்னத டிமாண்ட்க்கு ஏத்த சோர்ஸ் இல்ல. இ ஒன்னு பிளாக் மார்க்கெட் என்ன ப்ரோ கிடைக்குது? 30 லட்சம் கிடைக்குது.
கன்னு மட்டுமே கோடியில போவோம். நீங்க பாருங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு கோடிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. Thank you, Kratos bro. நீங்க அங்க உங்களுக்கு profit 30 lakhs தான் bro. அப்ப அது யார் பிரச்சனை? அது இது வந்து இது எங்களோட பிரச்சனைங்கிறதுனால தான் நாங்க இது உங்ககிட்ட நாங்க கேக்குறோம். எங்களுக்கு இவ்வளவு ரிஸ்க் இருக்கு, அதனால தான் நாங்க இது உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். 1 crore ஸ்பெண்ட் பண்ணி 30 lakhs எடுத்துட்டு வந்து அதை வச்சு நான் மத்த செலவெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. லூஸ் ஆயிடுச்சு, நம்ம போறதுக்கு சோர்ஸ் இருக்காது. அது இருக்காது, நான் ஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணுவேன். அங்க இருந்து ஏனிக்கே வாட்சிங். சூப்பர் bro, சூப்பர் 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 எனக்கு மெசேஜ் அடிக்கிறது. கேஸ் பேங்க்ல நிறைய பேர் பணம் போடுறாங்க. 10 லட்சம் 15 லட்சம் முகமது ரியாஸ் bro வாங்க வாங்க வாங்க. தென் மேபி எஸ். Thank you bro. Thank you bro. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் எல்லாரும் அப்படியே ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வரும். அது நினைக்கிறீங்களா? என் பேர் விமல் bro. அஸ்வின் bro. என் பேர் வந்து விமல் bro. ஆக்சுவலா எல்லாத்துக்கும் தெரியும், இங்க நமக்கு லீகல்ல சார்கோன் டட்டலும் இருக்குது, பிளாக்ல தான் வரும் அப்படின்னு. ஓகேவா? சோ என்னால முடிஞ்சது எல்லா கம்யூனிட்டி ஹெட்ஸுக்கும், அதாவது கம்யூனிட்டி ஹெட் சென்டர் வந்து பர்சனலா அப்ரோச் பண்ணா, நான் என்னோட சார்க்ல வந்துட்டு நான் இப்போ நார்மலா 90,000 ஒரு சார்க் கொடுக்குறேன்னா, நான் வந்துட்டு உங்க எல்லாத்துக்கும் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா, அதாவது யார் வந்தாலும் நான் அது தரேன். கம்யூனிட்டி ஹெட்ஸ் ப்ரையாரிட்டியா வரணும், அவங்க வந்தா மட்டும் என்னால இது பண்ண முடியும். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டோன்னு சும்மா அவங்க யூஸ்க்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அளவுக்கு எனக்கு நமக்கு எல்லாருமே பிரச்சனை. சோ நீ இந்த மாதிரி ஃபீல் பண்றதுனால, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வைக்கிறனால எங்க சைட்ல இருந்து நான் வேணா அப்படி சொல்றேன். வாரிபுரம் இவ்வளவு நேரம் பேசுறாரு, சோ அது ஒரு அர்த்தம் இல்லாம பேச மாட்டாரு. எப்பவுமே ஒயிட் ஒயிட்னு போயிட்டு இருந்தோம்னா, நாளை பின்ன ரைடுன்னு வந்தாங்கன்னா எல்லாரும் இழுத்து மூடிட்டு உட்கார வேண்டியதான். சோ நீங்க அதே மாதிரி நீங்க வந்து ஜுவல்லாம் பிளாக்லயே தந்தா ஓகேங்கிறீங்க, உங்களுக்கு ஓகே. நார்மல் சிவிலியன் உங்க எல்லாத்துக்குமே சொந்தமா கம்பெனிஸ் இருக்கு, அப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் இன்கம் இருக்கும். ஒரு நார்மல் சிவிலியனுக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு நம்ம அவருக்கு என்ன உண்டுமோ அவருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாதான் அடுத்து என்ன உண்டோ நம்மளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ, நீங்க பேசுங்க. இவர் சொன்னதுக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குன்னு நீங்க பேசுங்க. சொல்லுங்க. அதுதான் அவங்க சொல்ற மாதிரி, அவர் சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட் வந்து அப்புறம் இந்த பேங்க்ல கிடைக்கிற இதுவும் எல்லாம் சோர்ஸ் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா, நீங்க சொல்ற மாதிரி உங்க சைடு சோர்ஸ் வைக்கலாமா வேணாமா அது நீங்க தான் சொல்லணும். அது எப்படி வைக்கணும் தெரியல ப்ரோ. அடுத்து பல பேர் சொல்லுங்க. Thank you, thank you, Tucker bro. Thank you, thank you, thank you, thank you, bro.
நித்யானந்தாவா நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே எனக்கு ஓகே பட் ஒரு பாயிண்ட்ல மட்டும் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது என்ன ஆமா ப்ரோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப நல்லா பாக்கவே இல்ல நம்ம வந்து அதுக்கு நான் ஒயிட் தான் தருவேன் பட் நீங்க எங்களுக்கு நைட் நைட் நீங்க வரீங்க என்னால அந்த டைம் வர கொஞ்சம் லேட்டா இருக்கும் நீங்க வரது இல்ல மார்னிங் வரீங்க மார்னிங் 100% நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற சைடுல இருந்து என்ன தரவாங்களோ அத தான நான் உங்களுக்கு தர முடியும் நீங்க அத அதனா ஓ அப்படியே ஓகே 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 ப்ரோ உங்ககிட்ட கேக்குறோம் இல்ல அவங்க வந்து எனக்கு ஒயிட் தான் குடுக்குறாங்க பாயிண்ட் இருந்து தரது நாங்களே கடந்த ஓடுது ப்ரோ ட்ரீம் ஸ்டுடியோஸ் இதுல வந்து எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் எடுக்க போறது இல்ல அதுல என்ன வருதோ அது உங்களுக்கு அப்படியே தரோம் அவ்வளவுதான் நாங்களே நஷ்டத்துல போயிட்டு இருக்கோம் இங்க பாருங்க என் கையிலேயே வெறும் 4 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் ஒரு மார்ஃபின் வச்சிருக்கேன் இப்ப ஹாலிடேஸ்ல வந்திருக்கீங்களா விஷ்ணு பிரசாத் ப்ரோ அவங்க தரும்போது உங்களுக்கு அண்ணா அக்கௌண்டோட வெயிட் பண்ணி தராங்களா கேஷா என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை விஷ்ணு பிரசாத் ப்ரோ நானே வந்து ஒரு நான் ப்ராஃபிட்டபுள் ஆர்கனைசேஷன் இந்த தலைநகரத்தில் இருக்கிற மக்களுக்காக சேவையாக செஞ்சு கொண்டு இருக்கிறேன் வீடு செய்கிறது ஹலோ சொல்லு என்னாச்சு அமைட்ட நின்ட்டுங்க ஏ ஒரு நிமிஷம் ஒரு வாரம் பேசுவார் ஒரு நிமிஷம் இது யார் நம்ம பின்னாடி அது பாபு பாபா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டா தராங்களா அது அண்ணா போட்டோட தராங்களா இல்ல அக்கவுண்ட்ல தராங்களா நாங்கெல்லாம் மறைச்சு அவங்க இப்ப நாங்க வந்து உங்களுக்கு பொருளுக்கு அவங்க தராங்க நீங்க மட்டும் எதுக்காக எங்கிட்ட பிளாக் எதிர்பார்க்கறீங்க எப்படியாவது போட்டுக்கிட்டாலுமே அது கணக்கே இல்லாத மணியா அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் அக்கௌண்ட்ல இப்போ உங்க கிட்ட நான் 30 1C கொடுக்குறேன்னு வைங்க ஒயிட்டா அது என்ன கணக்குல கொடுத்தேன்னு நான் அவங்க கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவீங்க நீங்க நீங்களும் நீங்க ஒயிட்டா நினைக்கிறீங்க எங்க கிட்ட இருந்து ஒயிட்டா எடுத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து ஒரு பேலன்ஸ்டா போகும் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்ல
லைக் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் பிளாக்காவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா பிளாக் மட்டுமே தான் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குமே தவிர்த்து நமக்கு வந்துட்டு ஒயிட் மணிங்கிறது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒயிட் ரொட்டேஷன் அப்படின்னா வந்து நீங்க உங்களோட பேர் வெளியே வரும் ப்ரோ. ஆமா அதுதான். இப்ப வந்துட்டு என்னன்னா சப்போஸ் இப்ப மாரி ப்ரோ சொல்ற மாதிரி சர்டன் திங்ஸுக்கு மட்டும் நம்ம ஒயிட்டா வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்ப நம்ம எப்படியும் வந்துட்டு இப்ப கம்யூனிட்டியில வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ராபரி போடுறோம் அந்த பிளாக் மணி நம்ம கம்யூனிட்டியில பிளாக் மணி தான் வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்ம கொண்டுட்டு போய் இப்ப பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே. ஸோ சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒயிட் இருக்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அப்பதான் வந்து ஒயிட்டுங்கிற ஒரு விஷயமே இந்த பிளாக்ல இருந்து ஒயிட் நம்ம கன்வெர்ட் ஆகி வரும். இல்லைன்னா இது என்ன ஆகும்னா பிளாக் பிளாக்காவே தான் சுத்திட்டு இருக்குமே தவிர்த்து அந்த மணி நம்ம வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஓகேவா அந்த மாதிரி இருக்குதுன்னா எனக்கு வந்து இங்க குடுக்கிறது வந்து எனக்கு ட்ரக் எக்ஸ்போர்ட் பண்றவன் என்ன கேக்குறானோ அதைத்தானே நான் இங்க கொடுக்க முடியும். ராபரி பொருள் வந்துகிட்டா அது எங்கிட்டதான் இருக்கும். நான் தான் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. நீங்க எல்லாருமே அதனாலதான் அவர் வந்து ரிஸ்க் வந்து குறைக்கணும்ன்றதுக்காக நீங்க சொல்ற எல்லா நாம்சும் ஓகேதான். நீங்க பிளாக் பண்ணி வந்து பிளாக்கா அவரோட பார்த்து போட்டு வச்சிருக்கோம் பாப்போம். அதுக்கேத்த மாதிரி கவர்மெண்ட்டும் ரன் பண்ணுங்க. கவர்மெண்ட்டும் நாளைக்கு வந்து நீங்க எல்லாமே இது இந்த மாதிரி வாய்ஸ் வாட்ஸ்அப்பா பண்ணோம் அப்படின்னா அது கஷ்டம் தானே. அதாவது அது வந்து ஒரு ரூல். இது நம்ம வந்து நம்ம நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் மாத்துற மாதிரி கிடையாதுன்னு நான் சொல்றோம். ஏன்னா நீங்க சொல்ற இதெல்லாம் ஓகேதான். இப்ப வந்து ட்ரக்குக்கு அவர் பிளாக் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா நீங்க அப்புறம் அந்த பிளாக் மணியோட எல்லாமே வந்து மாறும். ஆனா வந்து இப்ப அவரு பிளாக் பண்ணி அவரு என்ன பண்ணுவாரு? அவரு பிளாக் பண்ணிக்கு எங்க போவாரு? அவரும் நம்மள மாதிரி நமக்கு இங்க வந்து அவரு வந்து நமக்கு ஒரு இப்ப வந்து அவரு மெர்ச்சன்டைஸ் தான். அவர் வந்து இப்போ நிறைய பேர் கம்யூனிட்டியில ட்ரக்கே வைக்காம இருக்கின்றதுக்கு அவர் வந்து ஒரு சோர்ஸ் தராரு. உங்களுக்கு நீங்க எங்கிட்ட வைக்கலாம், நான் அதை ஒயிட்டா கொடுக்குறேன்னு. அந்த ஒயிட் நீங்க எவ்வளவு லாபகமா வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்களோ இல்ல பத்து பேர் சேர்ந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஏன் அவன் கேக்குறான் மேக்கிறான்னு போங்க. ஒரு வண்டியை ஒரு ரூபாய்க்கு வித்துட்டு அந்த ஒரு ரூபாய்க்கு வித்த காசை வந்து நீங்க இந்த 10 லட்சத்தை உள்ள போடுங்க அப்படி பேசுங்க. நாளைக்கு உங்களை வந்து கேக்குறாங்க, ஏன் சார் உங்களுக்கு 10 லட்சம் வந்துன்னா சார் நான் கேக்குறான் மேக்கிறான்ல ஒரு கார் வித்தேன். கார் வித்ததை உங்களுக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர அவங்க ஒன்னும் எந்த இந்த காரை எவ்வளவு பிரைஸ்க்கு வித்திங்கன்னு அவன் கேட்கும் போது இந்த 10 லட்ச ரூபா கணக்கு கட்டுங்க.
அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு சோர்ஸ் இருக்குன்னும் போது நம்ம தான் அதை வந்து மாத்தி பண்ணிக்கணுமே தவிர, அவர்கிட்ட வந்து நீங்க நம்ம டிமாண்ட் வைக்கிறது ஓகே தான், ஆனா அவரோட இடத்துல இருந்தும் நீங்க நம்ம கொஞ்சம் பாருங்கன்ற. நம்மளோட பிளாக் மணி சோர்ஸ் வந்து ஒன்லி ராபரின்றது இப்ப வரைக்கும் தான் அதை நம்ம சொல்றோம். நம்ம அதை மாத்தலாமே, ஏன் எல்லா இடத்துலயும் டீல் பேசுங்க, இந்த மாதிரி நாங்க பிளாக் மணி தரோம் இதை மாத்துங்கன்னு. லீகலா எதுவும் நம்ம மூவ் பண்ண வேணாம், இல்லீகலா எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்க. கார் விக்கிறவன் கார் விக்கிறவங்க கிட்ட வந்து 10 லட்சம் ரூபாய் இது தரோம், 15 லட்சம் ரூபாய் அது தரோம் வச்சுக்கோப்பான்னா அப்படி மூவ் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க மொத்த சோர்ஸே இது ஒண்ணுதான் நீங்க ஏன் டிசைட் பண்ணிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். என்னன்னு பாப்போம், எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு தெரியல. மீட்டிங் வந்து நாங்க வந்து கணக்காட்டுறதுக்கு ஒயிட் மணியை வந்து நாங்க எப்படினாலும் அதை வந்து கணக்காட்டுறதுக்கு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. அவள மணியை வந்து ஏதாவது பிசினஸ்ல இருந்து நீங்க சொன்ன மாதிரி கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்து கணக்காட்டி கொண்டு வந்துடலாம். ஆனா இப்போ அந்த பிளாக் மணியை வந்து வச்சுதான் அந்த ஐட்டம்ஸ் நாங்க வாங்கி ஆகணும். ஸோ அந்த மணியை வச்சு வாங்குறதுக்கு அதுக்கான சோர்ஸ் தான் இங்க எல்லாருமே கேட்டு இருக்கீங்க, இருக்கிறது எல்லாரும் கேக்குறது அந்த சோர்ஸ் தான். ஒரு லட்சம் ஓகேவா நீங்க 14 லட்சத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு வாங்கலாம் 7 கார்டு வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் அந்த 15 லட்சம் வந்துட்டு எடுத்து வச்ச முடியாது, கூட வந்தவங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும்ல ப்ரோ. நீங்க கம்யூனிட்டி ஓகே ப்ரோ, அவங்களோட ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் ஒன்னு மட்டும் சொல்றேன். நீங்க கம்யூனிட்டியா இது அப்ரோச் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. இண்டிவிஜுவலா திருடுன்றது வந்து அவர் அன்லிமிட்டா தான் கொடுக்க போறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டிக்குன்னு இப்ப நீங்க ட்ரக்ஸ் வாங்குறதுக்கு நீங்க கம்யூனிட்டியா ஒண்ணு உழைப்பீங்கல்ல, அந்த உழைப்பை இதையும் சேர்த்துக்கோங்கன்ற. நீங்க கம்யூனிட்டிக்காக ஒரு 2-3 ராபரி ரொம்ப 10 ராபரி தான் பண்ணணும் அவசியம் இல்லை ப்ரோ. 2 ராபரி 28 லட்சம், 1 லட்சத்துக்கு ஒரு ஃப்ளீகா கார்டுன்னா அப்ப உங்களால எத்தனை கார்டு வாங்க முடியும்? 28 ஃப்ளீகா கார்டு வாங்க முடியும். அதுல 10 கார்டை திரும்பி இன்வெஸ்ட் பண்ணா வச்சுக்கோங்க, மிச்சம் 18 உங்க ஆளுங்களுக்கு புரியுங்க, அது கரெக்டா இருக்கும்ல? அது மாத்திக்கோங்க. சொல்லுங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, லைக் அவர் வந்து பிங்க் மாறி சொன்னதுல வச்சு எங்களுக்கு வந்து அதுக்கு ஓகே. எங்க ஏன்னா என் பிஸ்னஸ் எங்க சைடு பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா லாஸ்டா என்ன கொஸ்டின் பண்ண விதத்துல ஆமா பயங்கரமா கொஸ்டின் பண்ணாங்க. விட்டுருந்தா வந்து எல்லா இடத்துலயும் நோண்டி இருப்பாங்க, பட் சடன் திங்ஸ்னால அவங்க என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வரோம்னு போயிருக்காங்க. இப்ப திருப்பி வந்து ஃபுல்லா செக் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் இது நான் மட்டும் இல்ல, என் கூட இருக்கவங்களும் மாட்டலாம். பிளாக்கா பண்றதுல வந்து எங்களுக்கு சேஃப்டியா தான் இருக்கு, அதை வச்சுல எனக்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றாங்கன்னா பிளாக் மணி வர்றதுக்கு நம்ம கையில பிளாக் மணி வர்றதுக்கு சோர்சஸ் வந்து கம்மி, அதனால நம்ம வந்து மாரி ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட். சப்போஸ் இப்போ வந்து நான் இண்டிவிஜுவலா வந்துட்டு நான் வந்து ஏதாவது ஒரு எதையாவது ஒண்ணு திருடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை நான் உங்ககிட்ட கொண்டுட்டு வரேன். ஸோ நான் அதை 1 லட்சமா கொண்டுட்டு வர மாட்டேன், அதை அப்படியே வச்சு அட்லீஸ்ட் ஒரு 50 லாக்ஸ் தனியாக தான் நான் கொண்டுட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்துட்டு எனக்கு ஒயிட்டா தரும்போது எப்படி பேங்க் அக்கௌண்ட்ல போடுவீங்களா, எப்போ போற மாதிரி இல்லை கையில கொடுப்பீங்களா? கையில தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ இட் இஸ் ஃபேர் டீல் தான். எனக்கு தெரிஞ்ச வரலும் இது ஃபேர் டீல் தான். நம்ம பிளாக் இருக்கிற அமௌண்ட்டை மாத்துறத இவர்கிட்ட கொடுத்து அதை தான் ஆகுது, அது ரிஸ்க் இல்லாம தான் போகும். ஒயிட் மணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம்.
எனக்கு ஒரு டவுட், இப்போ அவர் வந்துட்டு இப்போ 50 லாக்ஸ்க்கு வந்துட்டு பிளாக் மாத்தி ஒயிட் மாத்துறாருன்னு நினைக்கிறேன், அந்த அமௌண்ட் வந்துட்டு இப்போ வாங்கிட்டு போயிட்டு எப்படி எப்படி என்ன பண்ணுவீங்க, அதை ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களா இல்ல அக்கௌண்ட்ல? ப்ரோ அவர் அப்படி கொடுக்குற காசு நான் எப்படி வேணாலும் கணக்கு அமைச்சுக்குவேன் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, நான் அமேசான் டெலிவரி பண்ணேன்னு சொல்லுவேன், நான் அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு ஏதாவது ஒண்ணு ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதான். இல்லைன்னா நான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பெட்டு பண்ணோம், அதுல ஏதாவது ஒண்ணுல நான் ஜெயிச்சேன், ஓட்ட பந்தயம் வச்சோம் அதுல நான் ஜெயிச்சேன், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்க வேண்டியதான். அப்ப அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கணக்க கட்ட முடியுமே தவிர்த்து நம்ம வேற எப்படி கணக்கு கட்ட முடியும்? பிளாக் மணி தான் கணக்கு காட்ட முடியாதுன்னு எவ்வளவுக்குள்ள ஸ்பெட்டப் பண்ண முடியுமோ கம்ப்யூட்டர் கொடுத்து அவ்வளவுக்குள்ள ஸ்பெட்டப் பண்ணி கணக்கு கட்டுறதா ஒரே வழி. ஒரு ரெண்டு வாரத்துக்கு நம்ம பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்படின்னு நம்மளுக்கு ஏன்னா தெரியும், ஒரு ட்ரை வேணா எடுத்து பண்ணலாம் ஒரு 2 weeks. இதுக்கு மேல முடியாட்டி நம்ம இதே ஒரு மீட்டிங் போட்டு பேசுவோம், இத மாத்த முடியுதா அத ஐடியா இருந்தா கொண்டு வருவோம். இதேட்டு 12 இந்த மாசம் 30 வரைக்கும் வேணா பாப்போம், பிப்ரவரி 1st தேதி ஒரு மீட்டிங் ரெடி பண்ணிட்டு என்னென்ன பிரச்சனை வருதுங்கறத வேணா பேசுவோம். என்ன சொல்றீங்க? நீ அப்படி இன்னொரு பாயிண்ட், இப்போ நம்மளுக்கு எல்லாம் வந்து அது 1 crore தான். இப்போ நம்ம 50 பேர், இப்ப ஆளுக்கு ஒரு 1 crore தான், 50 பேர் கொண்டு போய் கொடுக்குறோம்னா அங்க 50 crore அவர்கிட்ட போகும். அப்ப அவர் மேல ரேடர் அதிகம், நாங்க அதுக்கு அதுவும் அதிகமா இருக்கும். சோ அதுவும் நீங்க யோசிக்கணும்ல. யாரு மேல ப்ரோ? மாரி ப்ரோ மேல? மாரி ப்ரோ மேல. ஏன் ப்ரோ அவரு சும்மா இல்ல, அவர் இவ்வளவு நாளா பண்றது பிளாக் தொழில் மட்டும்தான், அவருக்கு எப்படி எப்படி மூவ் பண்ணனும்ன்றது கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கும். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, பை ப்ரோ. அவரே வந்து இப்படி சொல்றாருன்னா ப்ரோ நம்ம யோசிக்கணும்ல. பை, தேங்க்ஸ் ஃபார் கமிங், சாப்பிடுங்க, குட் நைட். இந்த சொல்றத பாயிண்ட் வாலிட் தான், அவருக்கு எல்லாம் தெரியும்ன்றீங்க. ஆனா இப்ப அவரே வந்து இந்த மாதிரி சொல்றப்போ நம்ம என்ன, நம்ம தான் யோசிக்கணும். நீங்க தான் சொல்லணும் மாரியா. இல்ல ப்ரோ கேக்குறப்போ இல்ல, நீங்க வந்து சோர்ஸ்ல சொன்னீங்கல கம்மியா தான் இருக்கு அப்படின்னு, வர்ற அமௌண்ட் சோர்சஸ் சொன்னீங்களா பேங்க்ல வர்றது கம்மியா தான் வருது அப்படின்னு, யாரோ ஒருத்தர் யாச்சை பத்தி சொன்னீங்களே, இப்போ 15 lakhs தான் கிடைக்குது, நீங்க எந்த யாச்சில போய் போட்டீங்க? இங்க இருக்கீங்க, ஒரே ஒரு யாச்சு தான் இருக்கு. ஒரே ஒரு யாச்சு நீங்க பாத்தீங்களா ப்ரோ? ஏன்னா இன்னொரு யாச்சு வந்து ஒரு மூவபல் யாச்சு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு சிட்டிக்குள்ள, அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல தெரியாது. அந்த யாச்சு வந்து கொஞ்சம் சிட்டி விட்டு கொஞ்சம் தள்ளி வெளியே இருக்கு, அதுல நீங்க ஒன்சி எடுக்கலாம் அசால்ட்டா, அது உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி எங்க கம்யூனிட்டி தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள எல்லாம் வச்சு ஒரு தனியா நீங்க ஒரு கதை காட்டுங்க. இல்ல ப்ரோ நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் க்ளூ ஒண்ணா இருக்கு, குத்துட்டாரு அது உயிரோட இருக்குன்னு. ஓகே, நாங்க அத பாக்க மூவ் பண்ணலாம், அத பாத்துக்கலாம். இது இது ஒண்ணு, நகை கடையில வந்து நகைய மட்டும் தான் திருடுறீங்க, ஆனா செவுத்துல மாட்டி இருக்க பெயிண்டிங்க யாருமே எடுக்கிறது இல்லையே. செவுத்துல மாட்டி பெயிண்டிங்க அதெல்லாம் ஓடி போகும், அண்டையில இருக்கிற கொண்டே மாட்டாங்க, அதெல்லாம் யாருமே எடுக்கிறது இல்லையே. இதெல்லாம் எடுக்க முடியும்னு சொல்றாங்க, தெரியும் எடுக்கலாம் ஐயா, இதெல்லாம் போகணும் தானே தெரியும், எடுக்க முடியும்னு சொல்லவே இல்லையே. நீ சரியா பார்க்கலையா ஜென்ஸ்? அங்க தகரதப்ப கூட இருக்கு, அதுக்கு அவ்வளவு இப்ப தான சொல்றீங்க, அது முதல்ல நீங்க சரியா பார்க்கல போங்க, அப்படி தூக்கிட்டு வந்துருவோமே ப்ரோ. இல்ல எனக்கு என்ன பண்ணா சொல்லணும், நீ போட்டா விடாம வேற எதுவும் ஐட்டம் வச்சிருக்கீங்களா? அது கூட வேலை போகுது சார், இதுவரைக்கும் நிறைய சரி தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன எது எதுல எதுன்னு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதையும் எடுத்துட்டு வரக்கு ட்ரை பண்ணுவோம்ல. வானத்துல பறக்கணும்னு சொல்லுங்க, அதையும் புடிச்சு தந்துடுறோம்.
வாங்குவோம் வாங்கதான் இருந்தாலும் ஏன்னா வந்து யாராவது ஒருத்தர் விக்கிறீங்கனாலும் அது நம்மளுக்குள்ளேயே நல்லா இருக்காது
திருச்சி ஸ்ட்ரீட்ல இருந்து யாரும் வந்து பிளாக்ல தான் வாங்குவோம், ஒயிட்ல வாங்க மாட்டோம் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கோலாச்சில இருந்து எல்லாம் பிளாக்கா தான் நடுவுல தெரியுமா ஒவ்வொரு ராபரில இருந்தும் பேங்கா இருக்கட்டும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதையும் பாத்துக்கோங்க. ஆமா ப்ரோ, அது நாங்களும் சொல்றோம். இப்போதைக்கு இந்த ரெண்டு வாரத்துக்கு இருக்கிற காசு இருக்கிற ராபரி வச்சு சர்க்குலேட் பண்ணி பாப்போம், சோர்ஸ் கொடுக்க முடியுமான்றத பாப்போம். அது ஓகேனா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டடியில தான் சொல்றீங்க, எங்களுக்கும் அது நல்லதுதான். சொல்றது பெஸ்டில தான் எனக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்ல, ரெண்டு வாரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் ப்ரோ, இப்போ நான் வந்து உங்க பிசினஸ் க்ரோ ஆகணும்னா நான் இதை பண்றேன். உங்க பிசினஸ் க்ரோ ஆகணும்னா என்னோடதையும் க்ரோ ஆகணும். வந்து இப்ப வந்து பிக் ஃபேன் போடு, உள்ளுக்குள்ள வராம எங்க வண்டி இருக்கு எடுத்துக்கலாம். வெளியே வர மாதிரியே இருக்கு, அப்படிதான் இருக்கு வண்டி. ரொம்ப லோவா பின்னாடி கார் மட்டும் எடுத்துக்காரு. கார் இருக்கா ப்ரோ? கராஜ் ரவுண்ட் விட்டு போறேன்.
ஏய் இறங்கியா? இந்த இறங்கறேன் இறங்கியதே. ராகுல் கேமிங் வைட்டி. ஆமா 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 ப்ரோ, ஜெம்ஸ் தான் அது. முருகு மீதான் எங்க அவர மறக்கு ப்ரோ. எங்க இந்த ரோல்ஸ் ரைஸ் ரோல்ஸ் ரைஸ் ரோல்ஸ் ரைஸ்ல தான் வரார் பாருங்க. அடா 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 இப்பலாம் பரவால. ஏன் ப்ரோ நான் பேசுனது கரெக்டா தான்ப்பா? எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்த பாபு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தானத்துக்கு போயிட்டேன். ஏ அப்பா எவ்வளவு வண்டி நிக்குது பாரு, கார் ராபரியில போட்டு தள்ளுறதுதான். போங்க, எங்க போறீங்க? இன்னும் அங்க அவனே திருட போயிருக்கான். அவன் இருந்து வண்டி திருடுறீங்களே? இம்பவுண்ட் அடிக்கணும் ப்ரோ. சரி விடுங்க, அது என்ன கப்பல் இருக்க மேல போய் பாப்போம். நம்ம அதை சேஸ் பண்ணணும். எங்க இருக்குன்னு நீங்க கடை ப்ரோ? இப்ப இல்ல ப்ரோ, இப்ப நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பிளாக் மணி டீலருக்கு காசு மாத்து வந்தேன். ஆமா, இந்த காசை மாத்துற அமௌண்ட அப்படியே தூக்கி எது நான் வீட்டுல வச்சிருவேன். என்ன கையில அக்கௌண்ட்ல போனா அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் தெரிஞ்சிடும்ல. ஐயா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் தூக்கி அக்கௌண்ட்ல போடுவேன். அது வரைக்கும் வீட்டுலதான் ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ இப்போதைக்கு, ஓகேங்களா? ஓகே, ஏன்னா நீங்க வந்துட்டு கேர் பண்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வருது. டிரான்சாக்ஷன் பண்றீங்க, அதுக்கெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு லிமிட் மேல தாண்டுதுல. இப்போ காலைப்புறம் வந்துட்டு ஒரு 3 கோடி ரூபா வந்துட்டு ஒரு 4 பேர் தராருன்னு வைக்கும், அப்போ ஒரு சந்தேகம் வரும். இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். நம்ம கம்யூனிட்டில இப்போ எப்படி 3 கோடி வந்து இத்தனை பேருக்கு தர மாதிரி உங்ககிட்ட 3 கோடி ரூபா எப்படி வருது? அர்ஜென்ட் அப்படியே ஆபீஸ் போறேன். ஆ ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, லெஜெண்ட் ப்ரோ. எனக்கு என்ன கிடையாதுல தெரியலையே. ஐயா நம்ம கம்யூனிட்டி ட்ரெஷரியில காசு போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? அது கிடையாது, அது லாக் கிடையாது, அக்கௌண்ட்டும் கிடையாது. அதுல தூக்கி இப்ப வந்துட்டு இதுல வந்து ஒயிட் மணி தந்தாங்க, நீங்க அதுல தூக்கி போட்டுருவோம். பிளாக் மணி தந்தாங்க சரி, அதையும் பப்ளிக்ல பிரைவேட்ல நம்ம இருக்குல்ல, பிரைவேட் பண்ணுங்க. அந்த பிரைவேட்ல வந்து போட முடியும். இங்க இருக்க போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள பிளாக் பண்ணி போடலாம்னு ஒரு ஐடியா கான்செப்ட் சொல்றல, அந்த ஐடியா பிளாக். ப்ரோஸ் நான் போய் சாப்பிட்டு வந்துறேன். வீட்டில் விளக்கு மாற்ற வச்சு அடிக்க ரெடியாக இருக்காங்க. வீட்டில் அடிக்க ரெடியாக இருக்காங்க. ஓகேவா? பாய் ப்ரோ, வந்துடுவேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல திரும்ப வரலாம், வந்துடுவேன் ப்ரோ. எல்விஸ் வருவோமா இல்லை முரட்டுக்காலையாக வருவோமான்றத அப்போ முடிவு பண்ணிப்போம். எங்க ட்ரெஸ் மாத்தது? மேல இருக்கும். வாங்க, மேல இருக்கு. அதான் போலாம். மேல ஒரு ரூம் குள்ள இருக்கும். ரூம் குள்ள இருக்கு.